சென்னையின் பல இடங்களில் பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கும் நிலையில் துறைமுகத்தில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் மக்கள் அலைமோதி வருகின்றனர். கூடுதல் தகவலை நேரம் செய்தியாளர் பிரேம். பிரேம், தற்போது பெட்ரோல் தட்டுப்பாடுக்கான காரணம் என்ன? தற்போது அந்த அளவுக்கு பெட்ரோல் இருக்கா? என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக தேவப்பிரியன், இந்த சென்னை மாநகர பகுதியில் தற்போது நிஜாம் புயல் காரணமாக தற்போது கடுமையான பாதிப்பை சந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் தற்போது பெட்ரோல் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தங்களுடைய வீட்டில் வைத்திருந்த வாகனங்களை சீரமைத்த பின்னர் பெட்ரோல் பங்குகள் தான் நாடி வருகிறார்கள். அதனால் பெட்ரோல் பங்குகளை 100 ரூபாய்க்கு மட்டுமே நிரப்பப்படவில்லை, சுமார் அவரவர்கள் தேவைக்கேற்ப இங்கே நிரப்பப்படுகிறார்கள். இருப்பினும் ஒரு சிலர் அதிக அளவிற்கு 1000 ரூபாய்க்கு நிரப்பப்படுவதால் தற்போது இங்கே பெட்ரோல் பங்குகளில் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பெட்ரோல் பங்குகளில் வரக்கூடிய ஸ்டாக்குகள் இன்னும் வராத காரணத்தால் இந்த பெட்ரோல் பங்குகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நபரும் சுமார் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதேபோல் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகளில் தற்போது ஆன்லைன் முறை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை வெள்ளத்தால் தற்போது பாதிக்கப்பட்டு உள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் இன்டர்நெட் பாதிப்பு என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பெட்ரோல் பங்குகளில் ஆன்லைன் முறை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நம்மிடம் ஒருவர் இருக்கிறார், அவரும், சார் பெட்ரோல் போடுவதற்காக எவ்வளோ நேரம் காத்திருக்கீங்க, நீங்கள் எந்த பகுதியில் வர்றீங்க, இப்போ ஆன்லைன் முறையை ரத்து பண்ணியிருக்காங்க, ஏடிஎம்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்குதா? ஏடிஎம்ல பணம் கிடைக்குதோ இல்லையோ, இன்னைக்கு ஏடிஎம் கூட நமக்கு தேவையில்லை, பணம் இருக்கு எல்லாத்தையுமே இன்னைக்கு. ஆனால் பால் பாக்கெட்டில் இன்னைக்கு பெட்ரோல் அத்தியாவசியம், வெளியே ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து நம்ம போக முடியுதா? இன்னைக்கு பெட்ரோல் விலையை கூட பார்க்க மாட்டாங்க மக்கள். இன்னைக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்காது, உடனே கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. முக்கியமான சென்னை சிட்டி இன்னைக்கு மண்ணடி ஏரியா, சென்னை துறைமுக பகுதி இன்னைக்கு அவ்வளோ மோசமா இருக்கு. தண்ணி வரும் இல்லை, இன்னைக்கு தண்ணி கூட அவ்வளோவா எல்லாம் வடிஞ்சிருச்சிங்க. ஆனால் பால் பாக்கெட் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, 2-3 நாளாக மக்கள் அவ்வளோ அவதி. வெளியூர் போறவங்க எல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஏடிஎம்ல பணம் இல்லைன்னா பரவாயில்ல, அவங்க பாக்கெட்ல கொஞ்ச அளவுக்காக இருக்கணும். இருக்கிற சாப்பாட்டுக்காக அவங்க வந்து பால் பாக்கெட்டுக்கு பெட்ரோலுக்கு தேவை மெயினாக. முக்கியமாக வெளியே போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இது முக்கியமான தேவையா இருக்கு. இதை வந்து உடனே ஸ்டெப் எடுக்கணும். இங்கே உள்ள மக்கள், இங்குள்ள அமைச்சர்லாம் ஸ்டெப் எடுக்கணும். எடுக்காட்டா அந்த அளவுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா முக்கியமான சிட்டி இது, சிட்டியை வந்து நம்ம தவற விட்டுறக்கூடாது. முக்கியமாக பொதுமக்கள் கருத்து என்பது மக்களின் அத்தியாவசிய தேவையான பால் மற்றும் பெட்ரோல் பங்கு. ஏன்னா ஒரு குழந்தைகளுக்கு தேவை என்றால் தற்போது பால் முக்கியமாக தேவைப்படுகிறது, மற்றும் ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் தங்களது வாகனங்கள் தான் செல்ல வேண்டியிருக்கிறது. ஏனால் பெட்ரோலும் அத்தியாவசிய தேவையில் இருக்கிறது. எனவே இதனை மும்முரமாக தமிழ்நாடு அரசாங்கம் பெட்ரோல்களையும் பால்களையும் தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கலை தகவலுக்கு நன்றி பிரேம்.